அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் மலைகளில் கோயில்களை அமைத்து வழிபாடு செய்ததற்கு ஆன்மீக காரணம் மட்டுமல்ல அறிவியல் காரணமும் இருக்கிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதியே அவர்கள் இவ்வாறு செய்துள்ளார்கள். மலை அடிவாரத்திலிருந்து நடந்து மலையேற வேண்டும் என்பதற்காக பாத விநாயகர் கோயிலை அடிவாரத்தில் கட்டினார்கள். மலைப்பாதையின் இருபுறமும் வனம் போல திறந்த வெளியாக இருக்கும். அங்கு அதிகமான மூலிகைகள் பல வகைகளில் வளர்ந்திருக்கும். அந்த மூலிகைகள் மீது பட்டு வரும் காற்றானது மிகவும் மருத்துவ குணம் கொண்டது. அந்த வழியாக நாம் நடந்து செல்லும் பொழுது அந்த காற்றானது நம் மீது பட்டு நம் உடலுக்கும் நம் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சியை தருகிறது. மலைகளின் மேடு பள்ளங்களில் நாம் ஏறி இறங்கும் போது நம்முடைய தசைகள் வலுவடைகிறது. நம் உடலில் தேவையற்றிருக்கும் கொழுப்பு மற்றும் சதைகள் கரைந்து போகிறது. இதனால் உடல் எடையினால் நமக்கு ஏற்படும் அனைத்து நோய்களும் போய்விடும். காலுக்கு சிறந்த பயிற்சி கிடைக்கும். இதனால் கால்களானது தளர்வடையாமல் அதிக ஆரோக்கியத்துடன் இருக்கும். வியர்வை நன்கு வெளியேறும். வியர்வை தேவையான அளவிற்கு நம் உடலிலிருந்து வெளியேறும் போது அது பல நச்சுக்களையும் சேர்த்து வெளியேற்றும். இதன் மூலம் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல பசியை உண்டாக்கும். மேலும் மலைப்பாதைகளில் உள்ள ஊற்று மற்றும் சுனை நீரில் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்திருக்கும். ஏனெனில் அதிலிருந்து வரும் நீரானது மலைகளில் உள்ள மிகவும் அபூர்வ வகை மூலிகைகளை கடந்து வரும் பொழுது அந்த நீரில் மூலிகைகளின் தன்மை இருப்பதால் அந்த நீரை நாம் குடிக்கும் பொழுது அது நமக்கு பல மருத்துவ குணங்களை கொடுக்கிறது. திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் போன்ற புண்ணிய தலங்களில் மலையை சுற்றி வந்து வழிபடுவதும் இதற்காகத்தான். அதேபோல் கிரிவலம் வரும்போது நாம் விளையாட்டாக பேசிக்கொண்டு சுற்றக்கூடாது. இறைவனின் நினைப்புடன் மட்டுமே சுற்ற வேண்டும். இதனால் தியானத்திற்கு ஈடாக மனம் ஒரு நிலைப்படும். மனம் அடங்கினால் அது நம் உடலுக்கும் நன்மை பயக்கும். இதன் அடிப்படையில்தான் மலையில் கோயில்கள் கட்டப்பட்டன. இன்றோ பல மலை கோயில்களில் வாசல் வரை வாகனங்களில் செல்லும் வழக்கம் வந்துவிட்டது. முடியாதவர்கள் மற்றும் முதியவர்கள் மட்டுமே இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தால் இறை அருளுடன் நல்ல உடல் நலமும் பெறலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.